ஒரு ஆள் காலையிலேருந்து என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கார். மட்டன் சுக்கா பண்ணி கொடு, மட்டன் சுக்கா பண்ணி கொடு ப்ளீஸ், நைட்டு மட்டன் சுக்கா பண்ணி கூட நான் கொஞ்சம் ஜாலி பண்ண போகிறேன் அப்படின்னு நான் முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் எப்படியோ என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டார். அவர்கிட்ட நான் சொன்னேன், உங்களுக்கு மட்டன் சுக்கா பண்ணுறனோ இல்லையோ, நம்ம வியூவர்ஸ்க்காக நான் மட்டன் சுக்கா பண்ணி காட்ட போகிறேன். சும்மா கிடையாதுங்க, மாமியார் வீட்டு மட்டன் சுக்கா. இந்த ரெசிபி என்னுடைய சின்ன மாமியார் ஸ்ரீபிரியா அம்மாக்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். அவங்க பெஸ்ட்டாக பண்ணுவாங்க. இப்போ நான் பண்ணால் கூட அந்த டேஸ்ட் வருமா தெரியாது, ஆனால் அவங்களோட கைவசம் அப்படி இருக்கும். எது செஞ்சாலுமே சூப்பராக செய்வாங்க. எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு அவங்களே பரிமாறுவாங்க, சம்டைம்ஸ் ஊட்டி விடுவாங்க. அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த பேண்டமிக்கில். சே, எனிவே இன்றைக்கி மாமியார் வீட்டு மட்டன் சுக்கா எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அது நீங்கள் பார்த்து ரசிங்க. இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்க்கட்டேன். நான் 1 kg மட்டன் வாங்கியிருக்கேன், போன்லெஸ் மட்டன். அடுத்து ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு ஆனியன், பெரிய வெங்காயம், அதை ரொம்ப பொடிசு பொடிசாக நறுக்கிக்கணும். தேவையான அளவு நல்லெண்ணெய், மஞ்சத்தூள் கொஞ்சம், தேவையான அளவு மிளகாத்தூள், இதுலேயே தனியாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவு, இஞ்சி பூண்டு மசாலா தேவையான அளவு, கரம் மசாலா ஒரு கைப்பிடி அளவு, காஞ்ச மிளகாய், இந்த காஞ்ச மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கிக்கணும், ஒரு கை கொத்து கறிவேப்பிள்ளை. ஸோ மட்டனை குட்டி குட்டி கியூபாக கட் பண்ணிக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 whistle வைக்க போகிறேன் இந்த மட்டனை. மட்டன்லேயே தண்ணி எப்போவுமே வரும் சூடாச்சுன்னா, அதனால் தண்ணி நிறைய ஊற்ற வேண்டியதில்லை, கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டால் போதும். அந்த சூப் நான் எடுத்து வச்சுப்பேன் அத்வைத்துக்கு கொடுக்கறதுக்கு. ஸோ இதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு மசாலா போட்டுக்கிறேன், ஏன்னா அந்த சூப்பு நல்லாயிருக்கும் குடிக்கும் போது. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஸோ மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு மசாலா மட்டும்தான் போட்டிருக்கேன். அப்புறமா சூப்பு எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி நான் உப்பு, மேலே கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டு குடிச்சிருவேன். ஸோ வச்சாச்சு 5 whistles. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க, ஏன்னா இதுதான் டேஸ்ட். ஆக்சுவலாக நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம் நம்ம மட்டனை. ஸோ கூல்டவுன் ஆயிடுச்சு, 5 whistle வச்சு எடுத்துட்டேன். ஸோ இப்போ 5 whistle வச்சு நல்லா எடுத்திருக்கேன் பாருங்கள், ரொம்ப நல்லா வந்து வெந்திருக்கு. ஸோ இந்த சூப் நான் தனியாக எடுத்துக்க போகிறேன். இந்த பேன் வச்சாச்சு, இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும், எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். ஸோ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, ஸ்மோக் நல்லா வருது. இப்போது ஒரு கை கொத்து கருவேப்பிலை போடுறேன் நான். இதுதான் மட்டன் சுக்காவுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதோட காஞ்ச மிளகாய். ஓகே, இது நல்லா ஃப்ரைட் ஆயாச்சு. இப்போது குட்டியாக நறுக்கி வச்ச வெங்காயம், இதையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ இதுலேயே கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். ஏற்கனவே நான் வந்து குக்கரில் போடும்போது கொஞ்சம் போட்டிருந்தேன். ஸோ அதில் பாதி, இதில் பாதி, இப்போ நான் இதில் பாதி போட்டுக்கிறேன். நல்ல வாசனையாக இருக்குது, காஞ்ச மிளகாய், கருவேப்பிள்ளை, வெங்காயம், நல்லெண்ணெய், இந்த இஞ்சி பூண்டு, செம்ம வாசனை. ஸோ இப்போ நல்லா ரோஸ்டாக இருக்குது. இந்த டைமில் நான் வேக வச்ச இந்த மட்டன் போட்டுக்கிறேன். இந்த ஏற்கனவே நம்ம நல்லா வெசல் வச்சு எடுத்துட்டோம், மட்டன் நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம் இதில். அப்பப்போ இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, தேவையான அளவு, ஏன்னா ஏற்கனவே நான் உப்பு போடலை, அதனால் இப்போ தான் போட போகிறேன். அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள்,
நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் இவரை கொஞ்சம் ஃப்ரீயாக விடும். கொஞ்சம் நான் மேலே க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ சார் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்காருன்னா, அழகாக ஃப்ரை ஆகிட்டுருக்கார். ரொம்ப அழகாக ஃப்ரை ஆகி வந்துட்டுருக்கு. இந்த ரெசிபி நம்ம என்ன சொன்ன மாதிரி என்னோடய சின்ன மாமியார் ஸ்ரீப்ரியா அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது போன இயருக்கு முந்தின இயர். ஸோ அவங்கக்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ட்ரஸ்ட்மி, எப்போவுமே வந்து ஒருத்தவங்களோட வெளி தோற்றத்தை வச்சு அவங்கள கெஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து இவங்கக்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா நானே வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா ஸ்ரீப்ரியா அம்மா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தெரியுவாங்களா, ஸோ நான் பயந்தேன். பட் அப்புறமா அவங்கக்கிட்ட பழகும் போது தான் தெரிஞ்சுது, அவங்க ஒரு பழாப்பழம் மாதிரி மேலே தான் அப்படி இருக்காங்களே தவிர்த்து உள்ளுக்குள்ளே ரொம்ப ஸ்வீட், ரொம்ப கைண்ட், ரொம்ப ஹம்பிள். என்னை ஒரு மருமகளாக எவ்வளோ அன்பாக ட்ரீட் பண்ண முடியுமோ அவ்வளோ அன்பாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இதை சும்மா நான் கேமராக்காக பேசுகிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க, சில பேரை பற்றி தான் பேசணுன்னே தோணும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்க தான் ஸ்ரீப்ரியா அம்மா. அவங்க வந்து ஃபேமிலியை எப்படி வச்சுக்கணும் அப்படின்றத சீரியஸாக சொல்கிறேன். இப்போ இருக்கிற ஜெனரேஷன் எல்லாருமே அவங்கள பார்த்து கற்றுக்க வேண்டிய விஷயம். நானே அவங்கக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். இப்போ நிறைய பேர் நீங்களாம் கமெண்ட் கொடுக்குறீங்கள, அப்பா என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நீங்கள் வீடு இவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறீங்க அப்படி இப்படின்னு. இதெல்லாம் அவங்க பக்கத்தில் 0.1% கூட கிடையாது. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாண்டிங்காக இருக்கட்டும், அவங்க ஒரு ஃபேமிலியை சேர்த்து வச்சு பார்க்குற விஷயமா இருக்கட்டும், அவங்களோட சமையலாட்டம், அவங்களோட அக்கறை, அவங்களோட அன்பு, அதே நேரத்தில் இந்த சமுதாயத்து மேலே இருக்கிற ஒரு அக்கறை. அவங்க வந்து என்ன மாதிரி அவங்களும் வந்து இல்லை இல்லை அவங்கள மாதிரி நானும் 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கேன். பட் அவங்க 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இவ்வளோ நாலேஜ் எப்படி ஆளுமாக்குள்ளே இருக்குன்னு நான் வந்து கேள்வியாக என்னை கேட்டுக்கிட்டு என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்கும்போது அப்போ சொன்னாங்க, ஆளுமாக்கு புக் நாலேஜ் ஜாஸ்தி அப்படின்ட்டு. நான் நம்பவே இல்லை. அப்புறமா பார்த்தா அவங்க அவ்வளோ புக்ஸ் படிக்கிறாங்க, அவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னா இம்பாசிபிள், என்னால் நிச்சயமாக முடியாது. ஏன்னா எனக்கு வந்து பொறுமை இல்லை, ஃப்ராங்காக சொல்லணும்னா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் அவங்க உட்காந்து புக்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமை நிறைய இருக்குது, சொல்லிக்கிட்டே போங்களா. அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட், அப்படியே எல்லா விஷயத்தையும் அழகாக வரைவாங்க, பெயிண்ட் பண்ணுவாங்க, ஆர்ட் ஒர்க், கிராஃப்ட் ஒர்க், இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவாங்க. அதெல்லாமே வந்து நான் அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன். என்ன சுஜா அவ்வளோ சொல்லிட்டு போகிறீங்கன்னு, இருந்தால் சொல்ல தான் முடியும், அதுதான் உண்மை. அதே மாதிரி எப்போவுமே வந்து வீட்டில் அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு 2 தடவையாவது அவங்க ஹஸ்பண்ட் சைடு இருக்கிற ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை இவங்க சைடு ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாரையும் கூப்பிட்டு ஒன்றா அவங்க வந்து லஞ்ச் இல்லை டின்னர் பிரஞ்ச் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுவாங்க. அது என்னென்னா எல்லோரும் பார்த்துக்கணும், எல்லோரும் பேசிக்கணும், நமக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கான அர்த்தம். சும்மா ஷோ ஆஃப் அப்படி கிடையாது. அதில் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் அதுதான். நான் வந்து ப்ரொஃபஷ்னல் வைஸ் இன்னும் பெருசாக ஷைன் ஆகாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப யோசித்து பார்த்தா எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி அமைஞ்சது. என் அம்மா என் தங்கச்சியாக இருக்கட்டும், என்னை வளர்த்த எங்கள் தாத்தாவாக இருக்கட்டும், இது வந்து எனக்கு கிடச்ச ஒரு பெரிய கிஃப்ட். பட் உண்மையிலே நான் லக்கின்னு எந்த விதத்தில் ஃபீல் பண்ணுறேன்னா, எனக்கு புகுந்த வீடு என் கணவர், என்னுடைய பெரிய மாமியார், என்னோடய சின்ன மாமியார், என் குழந்தை. ஸோ இவங்க மூலயமா வந்த என்னோடய ஃபேமிலி, சிவா தன்னோட அண்ணனாக இருக்கட்டும், இல்லை மாமா, என்னை தார வார்த்து கொடுத்தது சிவா தன்னோட மாமா ஸ்ரீகாந்த் மாமா, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஒய்ஃப் மாமி திருமகள் அவங்களோட நேம், இவங்களாம் தான் இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு பெரிய சொத்து. நான் சேர்த்து வச்ச அசர்ட் அப்படின்னா எண்ணி பார்க்குற காசு கிடையாது, சேர்த்துட்டு போகிற இடமோ வீடோ கிடையாது, இவங்களாம் தான் என்னோடய அசர்ட். இதை நான் பாதுகாத்துக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை, அதுதான் என்னோடய ப்ரேயர்ஸும். அந்த விதத்தில் நான் பெரிய லக்கி. இங்கே பாருங்கள் மட்டன் ரோஸ்ட் ஆகுது. என்ஜாய் என்ஜாமி வாங்கோ வாங்கோ உன்னாகி அம்மா. எனக்கு லிரிக்லாம் தெரியாது, பட் இது பார்க்கும்போது பாடணும்னு தோணுது. நம்ம வந்து தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னோடய மிளகாத்தூளில் தனியாத்தூளும் மிக்ஸ்டு. ஸோ நீங்கள் வெறும் சில்லி பவுடர் போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும், தனியாத்தூள் மிக்ஸ் பண்ணி போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதோட கொஞ்சமாக கரம் மசாலா தூள்,
அதையும் போட்டுட்டேன். இப்போ டீப் ஃப்ரை, நல்லா ரோஸ்ட் ஆகணும். எங்கள் மாமியார் வீட்டு மட்டன் சுக்கா எப்படி செமையாக இருக்கிறா? சூப்பராக இருக்கிறா? என்ன சிரிப்பு! கேமராமேனுக்கு ஒரே சிரிப்பு, வாயிலேருந்து ஜொல்லாக ஊற்றுது. கண்ட்ரோல் கண்ட்ரோல், பப்ளிக் பப்ளிக். நமக்காக விருந்து வச்ச மாதிரியே இருக்கே. ஸோ இப்போ மட்டன் சுக்கா ரெடி. சூப்பராக இருக்கே, டேஸ்டியாக இருக்கே, நல்ல ரோஸ்டாக இருக்கு, செமையாக ரோஸ்டாக இருக்கு. இதை பார்த்தாருன்னா என் வீட்டுக்கார் அப்படியே வாய் ஊறுவார். இதெல்லாம் அவருக்கே வேணுமா? விடுவேனா? எங்கள் அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் பார்சல் பண்ணுவேன், அவங்களும் ஜாடி பண்ணட்டும். பாவம்ல, இது எங்கள் அம்மா வீட்டுக்கு. இங்கேருந்து பக்கம்தான் அம்மா வீடு, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஈவினிங் நேரத்தில் ஜாலி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இப்படி ஒரு மட்டன் சுக்கா பண்ணி உங்கள் வீட்டுக்காருக்கு கொடுத்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கார் உங்கள் பின்னாடி சுற்றி சுற்றி வருவார். அப்படின்லாம் நினைக்காதீங்க, இந்த மட்டன் சுக்காக்கு தான் வருவாங்க. தட்ஸ் இட், மட்டன் சுக்கா இஸ் ரெடி. హాయ్ వనకం, నేను మీ సత్యం రాజేష్ అండి. ఐఎమ్ వాచింగ్ సుషీస్ ఫన్ యూట్యూబ్ ఛానల్. చాలా బాగున్నాయి వీడియోస్ కూడా, నాకు చాలా బాగా నచ్చాయి. సుజా అండ్ శివాస్ ఎఫర్ట్ అండ్ కంటెంట్ మీకు కూడా నచ్చుతాయి. సో గైస్, ప్లీజ్ డూ లైక్ షేర్ అండ్ ప్లీజ్ కామెంట్, అండ్ ముఖ్యమా సబ్స్క్రైబ్ పన్నగా.